உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. காதல் மோதல் கண்ணீர் என்ன செஞ்சு கொண்டிருந்த பிக் பாஸ் தற்போது வேறு கட்டத்திற்குள் நகர்ந்திருக்கு. இரண்டு கேங்காங்க பிரிந்திருக்காங்க போட்டியாளர்கள். பிக் பாஸ் வீட்டிற்குள் விருந்தினராக திரும்பி வந்த வனிதா முதல் வேலையாக மிஷன் லாஸ்லியாவை தான் கையில் எடுத்திருக்காங்க. கஸ்தூரியோடு சேர்ந்து லாஸ்லியா யார் என்பதை கண்டுபிடிக்க போகிறேன் என்றார். அதனை லாஸ்லியாவும் சிரித்து கொண்டுதான் கேட்டார். ஆனால் சம்மதமே இல்லாமல் அபிமுகன் பிரச்சனை, மதுகவின் பிரச்சனை என ஏதேதோ தூண்டிவிட்டார் வனிதா. இதனால் அவர் மிஷன் லாஸ்லியாவை மறந்துவிட்டதாக மக்கள் நினைத்தனர். ஆனால் உண்மை அதுவல்ல. சத்தம் இல்லாமல் தன் மிஷன் லாஸ்லியாவை வெற்றிகரமாக செய்து முடித்து விட்டார் வனிதா. ஆச்சரியமாக இருக்கிறதா? லாஸ்லியாவின் முகமுடியை கிழித்து அவரது உண்மையான முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார் வனிதா. பிக் பாஸ் வீட்டிற்குள் வந்த புதிதில் யாருடனும் சேர்ந்து அவ்வளவாக பேச மாட்டார் லாஸ்லியா. ஏன், கடந்த வாரம் வரை கூட அவர் அப்படித்தான் இருந்தார். தானாக ஆடி பாடிக்கொண்டு சேரப்பா சேரப்பா என கொஞ்சிக் கொண்டு எப்பொழுதும் சிரித்த முகமாக வலம் வருவார். அதோடு யாரை பற்றியும் பின்னால் புறணி பேச மாட்டார். ஆனால் தற்போது அப்படியல்ல, சுத்தமாக ஆளே மாறியிருக்காங்க. அவெஞ்சர்ஸ் டீமில் சேர்ந்து அவர் நடத்தும் ஆக்ஷன் காட்சிகளை பார்த்தால் நம்மை நாமே கிள்ளிதான் பார்த்து கொள்ள வேண்டியிருக்கு. அந்த அளவிற்கு மது வனிதா என எல்லோரிடமும் வரிந்து கட்டி கொண்டு சண்டை போட்டு இருக்காங்க. இப்படியாக லாஸ்லியா ஆளே மாறி போயிருக்காங்க. அவர் நீதிக்காக போராடுகிறாரா இல்லை கவினுக்காக களத்தில் குதித்தாரா என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், தற்போதுதான் தன் உண்மையான முகத்தை காட்டி பிக்பாஸில் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க லாஸ்லியா என்பதும் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கு. பிக்பாஸ் வீட்டில் ஆண்கள் பெண்கள் பிரிவினை குறித்து சேரனிடம் பேசிக் கொண்டிருந்தார் தர்ஷன். அப்பொழுது மௌன விரதத்தில் இருந்த மதுமிதா அவர்களுடைய உரையாடலை கவனித்தவுடன் விரதத்தை கலைத்தார். அதைத் தொடர்ந்து உருவானது பிரச்சனை, நடந்து முடிந்த கதை, கவினின் முக்கோண காதல் விவகாரம், வனிதாவுடைய தாக்கம் என சகல விவகாரங்களையும் போட்டியாளர்கள் சண்டைக்குள் இழுத்தனர். இதில் கஸ்தூரி வழக்கம் போல கருத்தை கூறுவதற்கு முயல, அது மேலும் பிரச்சனையை கூட்டியது. கவின் சாண்டியிடம் தனியாக பேச முற்பட்டார் கஸ்தூரி. ஆனால் அதற்கு கவின் உடன்படாமல் போனார். மேலும் விருப்பம் இல்லாதவர்களை வலுக்கட்டாயமாக பேச சொல்வது அத்துமீறல் என்றார் கவின். கொதித்தெழுந்த கஸ்தூரி நாலு பெண்களுடன் பேசி பெயரை கெடுத்துக் கொண்டதுதான் அத்துமீறல்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஆத்திரமடைந்த கவின் கஸ்தூரியை தரம் தாழ்த்து பேசி சாவடிச்சிருவேன் என்று உறக்கமாக சொன்னார். ஆனால் இதை கஸ்தூரி கண்டு கொள்ளாமல் போய்விட்டார். பேசி பேசி சலித்த கதைகளே பேச வேண்டாம் என மதுமிதாவுக்கு அறிவுரை வழங்கினார் சேரன். பிக்பாஸ் வீட்டில் போட்டியாளர்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது. அப்போது பேசிய லாஸ்லியா தளபதி விஜய் மேடையில் கூறிய கருத்தை பேசியிருக்காங்க. விஜய் முருகதாஸ் இயக்கத்தில் சர்க்கார் படத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக சாய்ராம் கல்லூரியில் நடைபெற்றது. அதில் பேசிய பொழுது விஜய் உசு பேத்துறவன் கிட்ட உம்முனும் கடு பேத்துறவன் கிட்ட கம்மனும் இருந்தா பழக்க ஜம்முன்னு இருக்கும் என்று கூறியிருந்தாரு. இந்த டயலாக்கு அரங்கமே அதிர்ந்தது. அதே வசனத்தை பிக் பாஸிலும் பேசியிருக்காங்க லாஸ்லியா. கடு பேத்துறவன் கிட்ட கம்மனும் உசு பேத்துறவன் கிட்ட உம்முனும் இருந்தா பழக்க ஜம்முன்னு இருக்கும், ஆனா இங்க அப்படி இருக்க விட அதிகமாக தளபதி ரசிகர்கள் பகிர்ந்து. லாஸ்லியா விஜய் ரசிகை என்பதும் குறிப்பிடத்தக்கது.